வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உணர்வாகி நீயடி எபிசோட் 170. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 170. கௌதம் உன்னை அவ்வளோ சீக்கிரமெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. ஸ்பீடாக ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் தண்ணி இருக்கிறதால லெக் ஸ்லிப் ஆகி அப்படியே ரெண்டு பேர் தண்ணிக்குள்ளே விழுறாங்க. அப்புறம் ரெண்டு பேர் தண்ணிக்குள்ளே இருந்து எட்டி பார்க்குறாங்க. அப்படியே எல்லாம் உன்னால தான், எப்படி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன் பார். கௌதம் ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, வேணும்னு பண்ணல பேபி. மித்ரா போடான்னு தண்ணிக்குள்ளே இருந்து எந்திரிக்க போகிறான். கௌதம் உடனே கையை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. மித்ரா விட்டுடா. கௌதம் முடியாது பேபின்னு அப்படியே தண்ணிக்குள்ளே சாய்க்கிறாரு. மித்ரா டே வேணண்டா. கௌதம் ஷூன்னு அப்படியே தண்ணிக்குள்ளே அவரும் சாஞ்சி அவள் இப்படி கிஸ் பண்ணுறாரு. மித்ரா அப்படியே தண்ணிக்குள்ளே இருந்து லெக்கை மட்டும் அசைக்கிறான். கௌதம் அவர் லெக்கால் அவள் லெக்கை ஹோல்ட் பண்ணுறாரு. அப்புறம் ஃபியூ மினிட்ஸில் ரிலீஸ் ஆகிறாங்க. மித்ரா போடான்னு தள்ளி விட்டுட்டு ஓடாமல் ஸ்விம்மிங் பூல்லேருந்து வெளியே வரான். கௌதமும் உடனே வெளியே வர்றாரு. மித்ரா ஷார்ட் ஃப்ராக்ல வெட்டில் இருக்கும், அவளுக்கு லைட்டாக குளிருது, அது கேரளானால. கௌதம் என்ன பேபி குளிருதா, ஈரமாக இருக்கிறதால. மித்ரா எல்லாம் உன்னால தாண்டா. கௌதம் அப்படியான்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஹோல்ட் பண்ணுறாரு. மித்ரா வீட்டில் இருக்கிறதால ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். கௌதம் அப்படியே உன்னைக்குல கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் அப்படியே தூக்குறாரு. மித்ரா இது தப்புடா, அதுவும் மார்னிங் ஆக போகுது. கௌதம் மார்னிங் ஆர் நைட் எதுனாலும் எனக்கு ஓகே தான், அப்படி பெட்டில் படுக்க வைக்கிறாரு. மித்ரா ட்ரெஸ் வேறு ஈரமாக இருக்குடா, இரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அப்புறம் பார்த்துக்கலாம். கௌதம் இப்போன்னு இந்த ட்ரெஸ் வேணாம், அவ்வளோதானே. ஃப்ராக்ல இருக்க ஜிப்பை சடனாக ஓப்பன் பண்ணுறாரு. மித்ரா ஷாக்கு. கௌதம் சிரிக்கிறாரு. மித்ரா இதெல்லாம் ஓவர்டா. கௌதம் நீ பேபி தானே, அப்போ ஓவராலாம் இல்லை. மித்ரா போடான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். கௌதம் என்ன பேபி சிரிக்கிற, மித்ரா சும்மா தான் அப்படின்னு அவனை ரொட்டேட் பண்ணுறான். கௌதம் மேலே மித்ரா இருக்கா, அவன் ஷர்ட்டில் இருக்க ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பட்டனை ஓப்பன் பண்ணுறான். கௌதம் அப்படி சிரிச்சிட்டு ஜிப் ஓப்பனில் இருக்கிறதால அப்படியே முதுகு வருடுறாரு. மித்ராக்கு செமையாக கூச்சமாக இருக்கா, வெக்கத்தில் அப்படியே அவன் பக்கத்தில் படுத்துக்கிறான் ஐஸ் க்ளோஸ் பண்ணி. கௌதம் அப்படியே அவளுக்கு வச்சு வருடுறாரு, அவர்களுக்கு வச்சு அப்படியே பிளாங்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப் ஃப்ராக் ஷோல்டர் மேலே கை வைக்கிறாரு. லைட்ஸ் ஆஃப். இன் ஆதிரும் டைம் 5 AM. பார்வதி அப்படியே பெட்டில் ஆதி சொல்றதில் சாஞ்சிருக்கான். ஆதி அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்காரு, இன்னும் பிளாங்கெட்டோடு தான் இருக்காங்க. பார்வதி மாமா கேரளனால இந்த டைமில் ரொம்ப கூலாக இருக்குது, மாமா கொஞ்சம் குளிருது. ஆதி ஆமாம் இல்லை போன்றட்டு இன்னும் டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. பார்வதி மாமா பேசாமல் ஹீட்டரை போட்டு குளிக்க போட்டுமா. ஆதி அடி பாவி, இப்போவே குளித்து என்ன பண்ண போகிற போன்றாட்டி, அதுவும் குளிர பக்கம் நான் இருக்கனே. பார்வதி என்ன மாமா சொல்கிறீங்க. ஆதி அது வந்து நான் அப்படியே அவளை டைட்டாக ஹேக் பண்ணுறாரு. அப்படியே கேமரா அங்கே இருக்க ஒரு டவலில் ஃபோக்கஸ் பண்ணுது. இன் பிரியா ஆசிரமம் டைம் 8:30 AM. பிரியாவுக்கு சக்திகிட்டருந்து கால் வருது. பிரியா ஹாய்டா சொல்லு, என்ன இவ்வளோ மார்னிங்கே ஃபோன் பண்ணியிருக்கேன். சக்தி நமக்கு இன்னும் 3 டேஸில் என்கேஜ்மெண்ட்டு. இதுக்கும் கௌதம் மித்ரா ஆதி பருவத்துக்கு ஃபஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும், அதான் உனக்கு கால் பண்ணேன். பிரியா ஆமாம் சீக்கிரமாக சொல்லும், லேட்டாகிடுச்சுன்னா ஏதாவது தப்பாகிடும். சக்தி அப்போ இப்போவே கான்ஃபரன்ஸ் கால் போட்டுட்டா. பிரியா இவ்வளோ மார்னிங்கா, அதுவும் ஹனிமூன் டைமில். சக்தி ஹனிமூனில் ஆஃப்டர்நூனுக்கு மேலேனா வெளியில் போயிடுவாங்க, அதான் மார்னிங் பண்ண சொல்கிறேன். நான் நேற்று நைட்டே பண்ணலான்னு இருந்தேன், சரி தூங்கியிருப்பாங்கன்னு விட்டுட்டேன். பிரியா நல்ல வேலை நைட் பண்ணலை, இல்லைன்னா சுத்தம். சக்தி என்னடி சொல்கிற, பிரியா உன் கூடையில் இப்போ மேரேஜ் நடக்குதுன்னு இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன்டா. சக்தி ஏண்டி அப்படி சொல்கிற. பிரியா அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, மேரேஜ்க்கு அப்புறம் உனக்கே புரியும். சக்தி சரி நீ இப்படியே பேசிட்டு, நான் போய் ஆதி கான்ஃபரன்ஸ் போகிறேன், உடனே கால் பண்ணுறாரு. இன் ஆதி ரூம். ஆதி என் பருவதி ஹக் பண்ணி நல்லா தூங்கிட்டுருக்காங்க. ஆதி ஃபோன் ரிங் ஆகுது. பார்வதிக்கு லைட்டாக தூக்கம் கலையுது. மாமா ஃபோன் உங்களுக்கு.
ஆதி லைட்டாக தூக்கம் கழிச்சு ஃபோனை பார்க்குறாரு. சக்தி கலிங்னு வருது. பார்வதி, யாரு மாமா? ஆதி, சக்தி தான் பொண்டாடி. பார்வதி, எடுங்க மாமா ஃபோனை. ஆதி, இப்போவே எடுத்து தான் ஆகணுமா பொண்டாடின்னு லைட்டாக அவள் லிப்ஸில் கிஸ் தர்றாரு. பார்வதி, மாமா விளையாடாமல் ஃபோன் அட்டன் பண்ணுங்கள், நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஆதி சிரிச்சிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. சக்தி, ஹாய்டா ஆதி. ஆதி, ஹாய் சக்தி, எப்படி இருக்க? சக்தி, நான் நல்லா இருக்கேன், நான் கான்ஃபரன்ஸ் போட்டிருக்கேன், லைனில் ப்ரியா இருக்கா. ஆதி, ஹாய் ப்ரியா. ப்ரியா, ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? பார்வதி எப்படி இருக்கா? அப்புறம் ஹனிமூனில் எப்படி போகுது? ஆதி, எல்லோரும் நல்லா இருக்குமா? ஹனிமூன்லாம் நல்லாவே போகுதுமா? பார்வதி ஃபோன் பேசிட்டுன்னு பிளாங்கெட் வச்சு கவர் பண்ணிட்டு குளிக்க போயிடுறான். ஆதி, என்ன ரெண்டு பேரும் இவ்வளோ மார்னிங்கே ஃபோன் பண்ணியிருக்கீங்க? சக்தி, இன்னும் 3 டேஸில் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுருக்கோம், அதான் நீங்களாம் வரணும்னு சொல்ல தான் கால் பண்ணேன். ஆதி, ஆ கங்க்ராட்ஸ், சூப்பர், இன்னும் 2 டேஸில் அங்கே வந்துடுவோம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேரேஜ் ஒர்க் தான். சக்தி சிரிக்கிறார். சரி, சீக்கிரமாக வாங்க, நான் கௌதம் கால் பண்ணுறேன். ஆதி சிரிச்சிட்டு, என்ன மாதிரி இவ்வளோ சீக்கிரமாக அவனுக்கு கால் பண்ணாத, அவனாக நிம்மதியாக தூங்கட்டும். பிரியாக்கு பிடிச்சி சிரிக்கிறான். சக்தி, என்னடா சொல்கிற, முழிக்கிறாரு. மலரும்